போட தெரியல. பிகாம்ல உனக்கு என்னமா சொல்லி கொடுத்தாங்க? பிகாம் படிச்சிருக்கும் வீடு கூட்டிருக்கும் என்னங்க சம்மந்தம்? நான் தான் அரிச்சுக்கணும். இந்த நீ அரிச்சுக்கோ. என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இவ சமைக்க மாட்டேன், எங்க போற சமைக்கிறதுக்கு? தம்பி அடுப்புல பால் வச்சு ஒரு மணி நேரம் வச்சு பொங்கவே இல்லைப்பா. என்னன்னு போய் பார்த்தா அது தோசை மாவு வச்சிருக்க. தோசை மாவு எப்படி பொங்கும்? நான் அப்பவே நினைச்சேன் இவன் சமைய கட்டு பக்கம் போனா என்னாகும். மகளிர் நல்வாழ்த்துக்கள். அதுதான் வாழ்த்துக்கள் சொன்ன நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இப்ப பாட்டு வரும் வரேன், பாட்டு முன்னே ஒரு சண்டை வரும் வரேன். சண்டையில ஹீரோ குத்த போவாங்களா? இப்ப ஒரு ஃபைட் வரும் வரேன். இன்னொரு சரி போயிட்டு வரேன். இப்போ சண்டை வரேன். படுத்துல இமிச்சு நால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. இங்க வா. வீட்டுல சும்மா தான் இருக்க? சமைக்க கத்துக்கிட்டா சமைச்சு சொல்லாம்ல? நான் சமைக்கிறட்டா? அப்படி நான் டெய்லி சமைச்சு சொல்லுவேன். அதெல்லாம் கத்துக்க முடியாது. என்ன அவசரமா படத்துக்கு போறேன்னு ஐயா கூப்பிடுறாரு, கொய்யா கூப்பிடுறாரு. தூக்கம் கண்ணில் வரவில்லை. பின்னால முக்கியமான விஷயம் சொல்லணும் மச்சான். இப்ப வேலை இருக்கு, நான் அப்புறம் ஒண்ணு சொல்றேன். சரியா? மறந்துடாத. சின்ன விஷயமா இருக்கும், சின்ன விஷயமா இருக்கும். என்ன பண்றது, என்னவா இருக்கும், என்ன அழியா? ரொம்ப யோசிக்கிறச்சு மச்சான், சும்மா சொன்ன. சரியா? இதுக்கா நான் நாள் பூரா யோசிச்சுட்டு இருந்தேன் இவனையெல்லாம் கூட வச்சுட்டு. என்ன கிண்டலா, புளிய அடராதீங்க தம்பி. ஒரு விஷயம் என்ன, அடம் பிடிக்க தெரியலங்கடா. அடம் பிடிச்சாதான் அடிச்சு துவைச்சு தூரம் மூட்டுறீங்களே. திரு அடம் பிடிக்கிறதாமா? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். டாக்டர் எனக்கு உடம்பு சொல்லிடுவோம், மெடிக்கல் ஷாப் போனுங்க. இங்க ஏதாச்சும் புஸ்தகமா ஐடியா கொடுத்துருப்பாங்களே? ஆமா டாக்டர், அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. நீங்க தான் சொல்லணும். அப்புறம்
ஒழுக்கமா வீடு கூட கொட்ட தெரியுதா உனக்கு? என்ன பிகாம் பண்ண சொல்லி கொடுத்தான்? ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் அங்க உள்ள வாங்க ஓகே இந்த வீடியோ எல்லாம் நான் மட்டுமே பண்ணல சரிங்களா? அப்ப நானு இல்ல நானு இவ்வளவு சேர்ந்துதான் பண்ணது இல்ல நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் பண்ணோம். என்ன எல்லாம் சொல்றான் பாருங்க.